இருமடங்காக அதிகரிக்க போகும் எரிபொருள் ஒதுக்கீடு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மீண்டும் பிரதமராவது தொடர்பில் மகிந்தவின் எண்ணம் வெளியான தகவல். பிறப்பு சான்றிதழில் ஏற்படவுள்ள மாற்றம். 2 வாரங்களில் மிக வேகமாக உயர்ந்த இலங்கை ரூபாவின் பெறுமதி. அடுத்த மாதம் முதல் எரிபொருள் ஒதுக்கீட்டை 2 மடங்காக அதிகரிக்க முடியும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். வெலிகம்ப பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான வாராந்த 7 லிட்டர் ஒதுக்கீட்டை அடுத்த மாதம் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது 14 லிட்டராக அதிகரிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் எரிபொருள் விலை திருத்தத்துடன் எரிபொருள் ஒதுக்கீடு திருத்தமும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இனி வரக்கூடிய எரிபொருள் விலை திருத்தத்தின் பொழுது 50 தொடங்கும் 100 ரூபாய் வரையில் எரிபொருள் விலைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் என்கிற செய்தி உண்மையல்ல என முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் இது தொடர்பில் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அவ்வாறான விடயம் பற்றிய கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெறவில்லை. நிச்சயமாக அவர் பிரதமராக இருந்தார். பிரதமராக இருக்கும்போது நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலவின. அப்போதைய ஜனாதிபதியால் கொந்தளிப்பு சரியாக கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர் பதவி விலக முடிவு செய்தார் என்று நான் கூறுவேன். அவர் பிரதமராக ஜனாதிபதியாக இருந்து நாட்டை மீண்டும் ஒருங்கிணைத்த ஒரே தலைவர். அவர் மீண்டும் பிரதமர் பதவிக்கு வர விரும்பவில்லை என்று நான் நினைக்கவில்லை. அதெல்லாம் தவறான தகவல்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழை மிக விரைவில் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் திரு அசோக் பிரியந்த் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் நாத்தாண்டியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இறப்பு பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் இல்லாதவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சபையில் இணைந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் புதிய கிராமம் புதிய நாடு தேசிய வேலை திட்டத்தின் இணைந்து பிறப்பு இறப்பு திருமணம் சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் தொடர்பான சான்றிதழ்களை வழங்குவதற்கான நடமாடும் சேவையை அனைத்து பிரதேச செயலகங்களிலும் செயற்படுத்தி வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த வருடம் தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி மிக வேகமாக அதிகரித்தது. குறிப்பாக அதன் விற்பனை பெறுமதி 371 ரூபாய் என்ற இலக்கை அடைந்ததுடன் கொள்வனவு பெறுமதி அதனை அண்மித்த பெறுமானங்களில் பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக நாட்டின் பல துறைகளில் சிக்கல் நிலை ஏற்பட்டதுடன் விலைவாசி கடும் உயர்வை அடைந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்தின் பின்னர் டாலரின் பெறுமதி சரிய ஆரம்பித்தது. இலங்கையின் ரூபாவின் பெறுமதியானது வலுப்பெற ஆரம்பித்தது. சிறிய தொகையிலிருந்து வலுப்பெற ஆரம்பித்த இலங்கை ரூபாவின் பெறுமதி கடந்த மார்ச் 7 அதிக வேக வளர்ச்சியை பதிவு செய்தது. இதன்படி அதற்கு முந்தைய டாலரின் விற்பனை பெறுமதியான 348 ரூபாவிலிருந்து மார்ச் 7 டாலரின் விற்பனை பெறுமதி 335 ரூபாவாக பதிவானது. அத்துடன் கொள்வனவு பெறுமதி 334 ரூபாவிலிருந்து 318 ரூபாவாக மார்ச் 7 வீழ்ச்சியை பதிவு செய்து ரூபாவின் பெறுமதி உயர்ந்தது. அதன் பின்னரான நாட்களிலும் டாலரின் பெறுமதி கடும் வீழ்ச்சியை அடைந்ததுடன் மீண்டும் மார்ச் 15 டாலரின் பெறுமதியானது உயர ஆரம்பித்தது. அன்றைய விற்பனை பெறுமதியாக 344 ரூபாவாக பதிவாகியிருந்ததுடன் கொள்வனவு பெறுமதி 327 ரூபாவாக பதிவாகியிருந்தது. இதேவேளை நேற்று முன்தினம் வரையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 19.8% வலுப்பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நேற்று முன்தினம் 295.62 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 308.54 ரூபாய் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரு மடங்காக அதிகரிக்க போகும் எரிபொருள் ஒதுக்கீடு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மீண்டும் பிரதமராவது தொடர்பில் மஹிந்தவின் எண்ணம் வெளியான தகவல். பிறப்பு சான்றிதழில் ஏற்படவுள்ள மாற்றம். 2 வாரங்களில் மிக வேகமாக உயர்ந்த இலங்கை ரூபாவின் பெறுமதி.